தூத்துக்குடியில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வரும் கல்வியாண்டு முதல் எனது தந்தை என் பெரியசாமி பெயரில் விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் செயல்படும் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அழகு குழந்தைகள் இல்லங்களில் தங்கியுள்ள குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சியை அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் ஆட்சியர் செந்தில்ராஜ் துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது கலைஞர் ஆட்சியில் செய்த சாதனைகள் போல் முதலமைச்சர் ஸ்டாலின் பல உதவிகளை சமூக நலத்துறை மூலம் செய்து கொடுக்கப்படுகிறது. மக்கள் பணி ஆற்றுவதற்கு என்றும் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு தேவையான சேவைகளை செய்து கொடுப்போம். இந்த இல்லங்களில் உள்ள குழந்தைகள் அரசு தேர்வில் 10 மற்றும் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண் பெறுபவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் விருது மற்றும் ஊக்கத்தொகை மறைந்த எனது தந்தை என் பெரியசாமி பெயரில் வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர்கள் வக்கீல் அரசகுமார், பிரகாஷ் சித்தரம்ஜான், டார்லிங் பக்கீல் தங்கம், பியூலா, இளைஞர் நிதி குழுமம் உறுப்பினர் டயானா, நன்னடத்தை அலுவலர் முருகன், திமுக மீனவர் அணி அமைப்பாளர் டேனியல், மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் நிர்மல்ராஜ், மாநகர தொண்டரணி அமைப்பாளர் முருகேசக்கி, முன்னாள் கவுன்சிலர் ரவீந்திரன், மாவட்ட பிரதிநிதி ராஜ்குமார், வட்டச் செயலாளர் டென்சிங், மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ், ஜெஸ்பர் உள்பட இல்லங்களின் காப்பாளர்கள் குழந்தைகள் கலந்து கொண்டனர். முன்னதாக மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் ரமேஷ் வரவேற்பு உரையாற்றினார். முடிவில் அலுவலர் சுபாஷினி நன்றியுரையாற்றினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.